ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த புது வீடியோவில் உங்களுக்கு பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம மூணு முக்கியமான டேர்ம்ஸ் பற்றி பார்த்தோம். ஸ்டே, டைம் சிக்னேச்சர், அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பாஸ். இந்த மூணு டேர்ம்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு மியூசிக் நோட் எடுத்துகிட்டு அதில் நம்ம ட்ரம்ஸில் எல்லா பார்ட்ஸும் எங்கெங்கே வருது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, திருப்பி நான் உங்களுக்கு ஒரு மியூசிக் நோட்டு வரையினேன். சும்மா ரஃபாக தான் வரையினேன். ஓகே, இப்போது இந்த மாதிரி ஒரு நோட் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேஸ் ட்ரம்ல தான் ஆரம்பிப்போம். ஸோ நீங்கள் லெசன் ஒன் ஃபஸ்ட்டு பாருங்கள், பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த லெசன் புரியும். ஸோ லெசன் ஒனில் பார்க்கும்போது பேஸ் ட்ரம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், கீழே இருக்கிறது தான் பேஸ் ட்ரம். ஸோ அந்த பேஸ் ட்ரம் நம்ம எங்கே ப்ரெசன்ட் பண்ணுவோன்னா இருக்கிறதுலே கீழே அஞ்சு லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அஞ்சு லைனில் கடைசி லைனில் ரெண்டு தான் பேஸ் ட்ரம்மை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ மியூசிக் நோட் நம்ம யூஸ்வலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் வந்துட்டு இப்படி போடுறது தான் ஒரு மியூசிக் நோட், இல்லை ஒரு பார், ஒரு பார் ஆஃப் பீட்டுக்குள்ளே இருக்கிற வேரியஸ் கவுண்ட் ஆஃப் நோட்ஸ் அப்படி கூட சொல்லலாம். ஸோ இப்படி போடுறோம்ல, இந்த கீழே இருக்கிறது வந்து ஹெட், ஒரு ஹெட்டு மாதிரி இப்படி வருதுல்ல, அதனால் அது கொஞ்சம் ஹெட்டுன்னு பேர் வச்சுட்டாங்க. இங்கே மேலே இருக்கிறதுல ஒரு லைன் மாதிரி வருதுல, இது பேர் ஸ்டெம். டேர்ம்ஸ் தான் நம்ம கற்றுக்கிறது நல்லது, இங்கிலீஷில் கற்றுக்கிறது நல்லது. இது கொஞ்சம் டேர்ம்ஸ் அப்படி நம்ம தமிழில் கொண்டு வர முடியாது. ஸோ இந்த லைன் பேர் வந்து ஸ்டெம்மு, கீழே இருக்கிற இந்த ஒரு ஹெட்டு மாதிரி இருக்கிற பேர் ஹெட்டுன்னு வச்சுருக்காங்க. கீழே இப்போ பேஸ் ட்ரம் பார்த்துருக்குறோம், இன்னொரு கிளம்பி பார்ப்போம். இந்த வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இப்போ இந்த மியூசிக் நோட்ஸில் தான் நம்ம எல்லாமே நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரம்ஸில் இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நம்ம இதில் தான் ப்ரெசன்ட் பண்ணுவோம். இது ஃபஸ்ட் நம்ம இப்போ பேஸ் ட்ரம் பார்த்துட்டோம், இருக்கிறதுலே கடைசி லைன் தான் பேஸ் ட்ரம். ஓகே, அடுத்து இப்போ நம்ம ஸ்னேர் ட்ரம் பார்க்க போகிறோம். ஸ்னேர் ட்ரம் எங்கே வரும்னா மேலேருந்து ரெண்டாவது லைன், இந்த லைன் பார்த்தீங்களா, அந்த லைன் கூட தான் ஸ்னேர் ட்ரம் வரும். ஸ்னேர் ட்ரம் உங்களுக்கு என்ன தெரியாட்டி நீங்கள் கொஞ்சம் போய் ஃபஸ்ட் வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட் வீடியோ பார்க்காம பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஓகே, ஸ்னேர் ட்ரம் பார்த்துட்டோம். வேறு என்னெல்லாம் நம்ம ஒரு நார்மல் ஒரு ட்ரம் செட் எடுத்தால் வேறு என்னெல்லாம் இருக்கும், டாம்ஸ் இருக்கும், ஹை டாம், மிட் டாம், ஃப்ளோர் டாம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஹை டாம் பார்ப்போம். ஹை டாம் வந்து ஃபஸ்ட் லைனில் வரும், ஷார்ட்டாக உங்களுக்கு ஹெச்ஐ டாம் போட்டேன். அடுத்து மிட் டாம், மிட் டாம்ன்றது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது. ஸோ அதனால் இந்த சென்ட்ரல் லைன், இந்த செகண்ட் லைன் போது பார்த்திங்களா, செகண்ட் லைன் மேலேயே வந்துடும். ஸோ இதுதான் மிட் டாம். லாஸ்ட்டாக இருக்கிறது ஃப்ளோர் டாம். ஃப்ளோர் டாம் வந்து பேஸ் ட்ரம் லைன் போட்டோம் பார்த்தீங்களா, பேஸ் ட்ரம்க்கு மேலே இருக்கிற லைன் அதுதான் ஃப்ளோர் டாம். ஓகே, இப்போ மியூசிக் ட்ரம்ஸோட மியூசிக் லைன்ஸ் மாதிரி நோட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டோன்னா, ஸோ அஞ்சு லைனாக பிரிக்கிறோம். இருக்கிறதுலேயே கடைசி லைனில் வந்து பேஸ் ட்ரம், செகண்ட் லைனில் ஸ்னேர் ட்ரம், ஃபஸ்ட் லைனில் ஹை டாம், ரெண்டுத்துக்கும் மிடில் ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைன் மிடில் ஒரு லைன் போதில் லைன் மேலே போட்டோன்னா மிட் டாம், ஃபோர்த் லைனில் இருக்கிறது ஃப்ளோர் டாம். ஸோ ஓகே, இப்போ கீழே இருக்கலாம் பார்த்துட்டு இப்போ மேலே ஐஆட் சிம்பிள் எங்கே வருதுன்னு பார்ப்போம். இன்னொரு இது உங்களுக்கு வரையினேன், சின்னதாக வரையிறேன், இதான் ரொம்ப பேசிக். இது நான் வச்சுக்கிட்டால் தான் அடுத்து நம்ம போகிற வீடியோஸ்லாம் நமக்கு புரியும். இது நான் வச்சுக்க ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது, அதை நான் இப்போ சொல்கிறேன் உங்கள் கிளாஸில். ஸோ யூஸ்வலாக ஐயாட்டுமே ஒரு சிம்பிள் தான். ஸோ சிம்பிள் ஐயாட்டுமே ஒரு சிம்பிள் தான். ஸோ சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ்வலாக நம்ம இப்படி எக்ஸ் போட்டு இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ கீழே இருக்கிற டாம்ஸ், ஸ்னேர் ட்ரம்லாம் இந்தமாரி ஒரு சிம்பிள் போடுறாங்க. சிம்பிள்ஸ்லாம் நம்ம எக்ஸ் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ ஐயாட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லைன் போதில் ஃபஸ்ட் லைனுக்கு மேலே இப்படி வரும். யூஸ்வலாக ஃபஸ்ட் லைனுக்கு மேலே எப்படி வருது. ஓகே, சிம்பிள்ஸ் வந்து நம்ம நிறையா டைப் ஆஃப் சிம்பிள்ஸ் இருக்குது, நம்ம எவ்வளோ அடிக்கிட்டே போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே மாற்றிட்டே இருக்கலாம். ஸோ நார்மலாக ஒரு கிராஷ் சிம்பிள் எடுத்துட்டோன்னா அந்த ஃபஸ்ட் லைன் போதில் அந்த ஃபஸ்ட் லைனுக்கு மேலே கொஞ்சம் கேப் விட்டு வரும், நடுவில் ஒரு லைன் போகும். ஓகே, இதுதான் சிம்பிள். ஸோ ஐயாட்டும் ஒரு சிம்பிள் தான், நார்மல் கிராஷ் சிம்பிள் இந்த இடத்துல நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம்.
ஸோ ஐயர் டென்சிபிள் இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். நோக்கம் பார்த்துலாம், இருக்கிறதுல கீழே பேஸ் ட்ரம், செகண்ட் லைன் ஸ்னேர் ட்ரம், ஃபஸ்ட் லைன் ஐ ட்ரம், ஃபஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் நடுவில் ஒரு லைன் போகும், அந்த லைன் வந்து மிட் ட்ரம், ஃபோர்த் லைன் வந்து ஃப்ளோர் ட்ரம், ஃபஸ்ட் லைன் மேலே ஒட்டின மாதிரி ஒரு எக்ஸ் வந்துச்சுன்னா ஐயர். யூஸ்வலாக சிம்பிள்ஸ்லாம் நம்ம எக்ஸ் மாதிரி போட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். நார்மலாக கிராஸ் சிம்பிள் வந்து ஐயர் எக்ஸ் மாதிரி போட்டு நடுவில் ஒரு லைன் போச்சுன்னா சிம்பிள். ஸோ ஓகே, இப்போ நம்ம 1, 2, 3, 4, 5, 6, 7 ட்ரம்ஸில் இருக்கிற வேரியஸ் இதை வச்சு நம்ம பார்த்துருக்குறோம். இது நம்ம ஈஸியாக எப்படி நான் வச்சுக்கிறது அப்படின்னு பார்ப்போம். நான் சும்மா ட்ரம்ஸ் இங்கே வரையிறேன், எந்த அளவுக்கு வருதுன்னு தெரில. ஓகே, இது பேஸ் ட்ரம்னு எடுத்துக்கோங்க, இது ஐ ட்ரம் எடுத்துக்கோங்க, இது மிட் ட்ரம், இங்கே ஒரு ஸ்னேர் ட்ரம் வரும் நடுவில், இங்கே இருக்கிறது ஐ ஹாட், இங்கே சிம்பிள்ஸ் வச்சுப்போம். ஓகே, இப்போ இது ஈஸியாக அப்படி நான் வச்சுக்கலாம். மியூசிக் லைன் ஒன்று போட்டுடுறேன். கிளியராக உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, மியூசிக் லைன் ஒன்று போட்டுடுறேன். ஸோ நம்ம கீழேருந்து போக போகிறோம், கீழேருந்து போகிற மாதிரி வச்சுக்கலாம், மேலேருந்து வர மாதிரி வச்சுக்கலாம், எல்லாமே சிம்பிள் தான். கீழேருந்து போவோமே, ஃப்ளோர் டம் வந்துட்டு பாருங்க, எனக்கு ஃப்ளோர் டம்னு வச்சுப்போம். கீழே இருக்கிறது பேஸ் டம், ஸோ இருக்கிறதுலே கீழே இருக்கிறது பேஸ் டம், ஸோ பேஸ் டம் கிளிக் ஆகிடுச்சா, அப்படியே கொஞ்சம் மேலே வாங்க, மேலே என்ன இருக்குது, ஃப்ளோர் டம் இருக்குது, ஸோ அதுக்கு மேலே இருக்கிற லைன் ஃப்ளோர் டம். இதுமாரி நானும் வச்சுக்கலாம், நீங்கள் நானும் வச்சுக்கலாம் ஃப்ளோர் டம். அப்படியே மேலே வாங்க ஸ்னேர் ட்ரம், அப்படியே இப்படி மேலே வந்தீங்கன்னா மிட் டாம் இருக்கும், மிட் டாம் இந்த மிடில் லைனில் இருக்குது, மிட் டாம் ஓகேயா, ஐட்டாம், ஐட்டாம் இருக்கிறதுலே மேலே. ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், அப்படியே இந்த கர்வ் அப்படியே மேலே போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நான் வச்சுக்கேன், ஈஸியாக நான் வச்சுக்கலாம். ஐயாட் சிம்பிள் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, எல்லாமே ஐயாட்டும் மேலே தான் இருக்குது, சிம்பிளும் மேலே தான் இருக்குது. ஸோ ஐயாட்டு இங்கே போட்டுருக்க போகிறீங்க, சிம்பிள் இங்கே போட்டுருக்கிறீங்க, அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக நான் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொஞ்சம் ஈஸியாக நான் வச்சுக்க முடியாது தான். ஸோ போக போக நீங்கள் கொஞ்சம் டெய்லி இதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இதை நீங்கள் நான் வச்சுக்கலாம். ஸோ இதை நான் வச்சுக்கிட்டீங்கன்னா தான் அடுத்து நம்ம போகிற வீடியோஸ்லாம், இப்போ நம்ம அடுத்த ஒரு பீட் பார்க்க போகிறோம். நார்மலாக 4/4 பீட், குவார்டர் நோட் பீட், 8th நோட் பீட், 16th நோட் பீட், இதெல்லாம் பார்க்கும்போது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு ட்ரம்ஸில் இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் எந்தெந்த இடத்துல வருது அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அடுத்து நம்ம போகும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகே, இவ்வளோ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நாளைக்கு இன்னொரு புது வீடியோ உங்களோட பார்க்குறேன். ஓகே, பாய்.